2022க்கான தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு நடைபெற்றுச்சு. இது 7 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இந்த பொதுக்குழு கூட்டம் வந்து சங்கத்துக்கு நடத்தியிருக்கோம். இது வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. அதே நிறையா தீர்மானங்களை வந்து நிறைவேற்றியிருக்கோம். இதில் இது சொசைட்டி, இது பயனூரில் வீடு கட்டுறதுக்கு முதல்வருக்கு நிறையா கோரிக்கைகளை வச்சுருக்கோம். இந்த வளாகத்தில் அவர் வந்து எங்கள் மேலே வந்து இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்து மேலே இருக்க ஒரு அன்புக்காக இந்த இடத்த கொடுத்த முதல்வர் அவர்களுக்கும், உதயநிதி சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 1500 மெம்பர்ஸ் உண்டான ஒரு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வந்து இந்த பொதுக்குழுனால எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை பெற்றுச்சு. இதில் இருக்க தீர்மானங்கள் ஏமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இல்லை சார், அது என்னன்னா இத்தனை மெம்பர்ஸில் ஒரு 5 எல்லாமே வந்து ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றும் போது ஒருத்தருக்கு இருக்கும் ஒருத்தருக்கு இருக்காது. சில ஒரு 10 பேருக்குள்ளே உள்ளவங்களுக்காக வந்து மொத்தம் இருக்கிற அத்தனை பேருக்கும் உள்ளதுக்கு வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு 10 பேர் எதிர்த்தாங்கன்னா அது வந்து ஜனநாயகம் எடுத்துக்கிட்டோம், அதோட தான் நம்ம இது பண்ணோம் சார். இல்லை சார், என்னென்னா 1500 மெம்பர்ஸ் இருக்காங்க ஆல்ரெடி. இத்தனை 1500 மெம்பர்ஸும் வந்து திருப்பி படம் எடுக்கணும். இல்லை நிறைய பேர் எடுக்கலை, திருப்பி எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் உருவாக்கணும். புது மெம்பர்ஸ் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் நிர்வாகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 மெம்பர்ஸ் புதுசாக ஆட் ஆகியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 200 பேர் படம் எடுத்து இப்போ இந்த பொதுக்குழுவில் வந்து மெம்பர் ஆகி கலந்துருக்காங்க ரெகுலராக. ஸோ இருக்கிற மெம்பர்ஸை காப்பாற்றுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தான் இதாக இருக்க தவிர இது எந்த தடையும் கிடையாது. அவ்வளோதான் சார், இதோட பேசிக் திங்ஸ். எல்லாருமே கை தட்டணும். அனைத்து தீர்மானங்களையும் பொதுக்குழுவில் முழுமையாக நிறைவேற்றிய மாபெரும் தலைவர்.